ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரம்மனா கழிச்சு உங்களுடைய ஸ்க்ரீனில் நான் வந்து வந்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸ் வந்து விளாடும்போது உங்களுடைய மொபைல் வந்து ரொம்பவுமே ஹீட் ஆகலாம். அந்த ஹீட்டிங் இஷ்யூவை குறைக்கிறதுக்கு வந்து என்ன வழி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் ரெட்மி மாதிரி இருக்கக்கூடிய மொபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து விளாடும்போது, பப்ஜிலாம் விளாடும்போது ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும். இப்போ கூட வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நீங்கள் கையில் பிடிச்சி கேம்ஸை வந்து ஒழுங்காக விளாட முடியாது. ஆனால் ரெட்மி மொபைல்ஸ் வந்து விளாட்றதுக்கு செம்ம மொபைல். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இது ரெட்மி 4. இந்த மாடல் பழைய மாடல் மொபைல் ரெட்மி இல்லை, வேறு எந்த கம்பெனி மொபைல் வச்சு உங்களுடைய மொபைல் ரொம்ப அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததுன்னா குறைக்கிறதுக்கான வழியை தான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவே கரெக்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேம் விளாடலாமா? ஓகே, இந்த ஹீட்டிங் இஷ்யூ குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கூலிங் பேட் வாங்க வேண்டியிருக்கும். இதை வாங்கக்கூடிய அஃபிஷியலான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் உங்களுடைய பப்ஜி குரூப்புக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து விளாடும்போது ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூ குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கூலிங் பேடாக நீங்கள் ஓனாக உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் பப்ஜி யூஸர்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ண தட்டுங்க. ஒரு சின்ன அட்வைஸ், பப்ஜி கேமில் ரொம்பவுமே வந்து அடிக்ட் ஆகாதீங்க. பப்ஜி கேம்னில் இது போன்ற எந்த ஒரு பழக்கத்துக்குமே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது. அப்படி அடிக்ட் ஆகினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தீய பழக்கமாக மாறிடும். இப்போ கூட ரீசெண்டாக பப்ஜி பற்றி கேம் விளாடும்போது என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களையோ டிவிலையோ வந்து நேரடியாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஒரு கேமுக்கும் நீங்கள் வந்து அடிக்ட் ஆகாதீங்க. இது ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க. கேம் விளாட்றது ஒரு கேமாக மட்டுமே இருக்கணும், அதுவே வந்து குழப்பம் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல் டைம் வந்து கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ப்ரெஷர் தான் அதிகமாகும். இதுக்கு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டாங்க, பார்க்கலன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பப்ஜி ஒரு நல்ல கேம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இந்தியாவிலையுமே வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருக்கிறது தான் முழுமையான காரணம். அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. எந்த ஒரு பழக்கத்துக்குமே தீய பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. இதையும் அடிக்ட் ஆனாலே அது வந்து தீய பழக்கம்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாதீங்க. போர் அடித்தா மட்டும் விளாட்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் தட்டுங்க. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். எம்எம் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைத்துக்கொண்டே இருக்கும்.